தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 8 பட்டணங்களையும் அவர் கண்ட 5 தரிசனங்களையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் கூட அவர் கண்ட 3வது தரிசனம், அவர் கையில் ஒரு தூக்கு நூல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய கையில் பலவிதமான உபகரணங்கள் இருந்ததை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக ஒரு தராசு அவர் கையில் இருந்தது. மெனே மெனே தெக்கே லுபாசின், நீ தராசிலே நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதுவும் ஒரு எச்சரிப்பின் சத்தம். மத்தையும் 3:12 வாசிக்கும் போது அவர் கையில் ஒரு தூற்றுக்கூட இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பெருங்காற்று அடிக்கும் போது பதறாயிருந்தால் அது நிற்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட பல எச்சரிப்புகளின் நடுவில் சகரியா எழுதிய சகரியா தீர்க்கதரிசியும் ஆமோஸ் தீர்க்கதரிசியும் ஒரு காரியத்தை காண்கிறார்கள். தரிசனத்தில் அவர் அங்கு கண்டது, அவர் கையில் ஒரு அளவுகோல் இருந்தது. இங்கு இவர் பார்க்கிறார், இவர் கையில் ஒரு தூக்கு நூல் இருந்தது என்று சொல்லி. தேவனுடைய கையில் இருக்கிற அளவுகோலும் தூக்கு நூலும் எதற்காக? அளவு நூலும் தூக்கு நூலும் எதற்காக? பிரியமானவர்களே, ஏசாயா 28:16-17 வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, சீயோன் அது தேவனுடைய வாசஸ்தலம், இங்கே மனிதன் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீயோனாக எருசலேமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த தூக்கு நூலோடு அவர் வெளிப்படுகிறார். தூக்கு நூல் சபையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாய் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு புதிய ஒரு இடத்திற்கு ஒரு போதகர் வந்தாராம். அவர் அந்த இடத்துக்கு புதிதாக மாற்றம் செய்யப்பட்டு வந்தார். அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா சபை செத்து கிடக்குதியா, இதை நீங்கள் தான் ஏன் உயிர் மூட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவர் சிரித்துட்டு அப்படியே ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஜனங்களை பார்த்து சொன்னாராம், இன்றைக்கி மாலையில் ஒரு முக்கியமான சர்வீஸ் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கூட இல்லாமல் சபையினுடைய முக்கிய அங்கத்தினர்கள் எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பாக அந்த சர்வீஸை நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும்னு சொன்னோன்னே ஜனங்க வராங்க. மாலை பொழுது உள்ளே வரும்போதே ஒரு சாவில் பாடுகிற பாடல்கள் அங்கே பாடப்பட்டு கொண்டிருக்குது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஜனங்களாம், யார் நம்ம சபையில் செத்து போயிட்டாங்க, முக்கியமான சர்வீஸ்ன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தபோது உள்ள சவப்பெட்டிலாம் இருக்குது. ஜனங்கள்லாம் பயந்து போகிறாங்க. அந்த பாடல்களின் மத்தியில் அந்த எல்லாம் பாடல்கள் முடியுது. பாஸ்டர் சில வார்த்தைகளை பேசிட்டு அந்த சாவு வீட்டில் சொல்கிற மாதிரி எல்லோரும் எனக்கு இடது பக்கமாக வந்து அந்த சாவை அந்த பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வலது பக்கமாக போங்கன்னு சொன்னார். ஜனங்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு அவன் முகமெல்லாம் பேயறிஞ்ச மாதிரி ஆகுது. அப்போ எல்லாம் அது எல்லாம் போய் உட்காந்த பிறகு ஜனங்களை பார்த்து பாஸ்டர் சொன்னாராம், என்ன எல்லாம் பயந்து பேதலிச்சிருக்கீங்களா, நான் தான் உள்ள முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சேன். எல்லாரும் அவங்கவுங்க முகத்தை பார்த்துட்டு போனீங்கள, சபை சாகலைங்க, சபை ஜீவனோடு கூட தான் இருக்குது. நம்ம செத்து போயிருக்கிறோம். எந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மறித்து போன நிலைமையில் காணப்படுகிறோமோ, இன்றைக்கு கர்த்தர் சீயோனாக உன்னை கட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். எந்த காரியத்தில் நாம் மறித்து போய் காணப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி எது மறித்து போய் கிடக்கிறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், எதில் நாம் மறித்து போயிருக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் உன்னை உயிர் மூட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய கையில் ஒரு தூக்கு நூல் காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த எச்சரிப்புக்கு நம்மை தாழ்த்தி வெட்டு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பரம எருசலேமுக்கு பங்குள்ளவர்களாக உங்களையும் என்னையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? நல்ல நேச பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்களோ நீங்கள் இறங்கி வருவீராகப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், மனமிறங்கும் சுவாமி.
ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பல விசை எச்சரிக்கப்படும் இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சடுதியிலே சகாயமின்றி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த அழிவு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் மனம் இறங்குவீராக சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தருணங்களை சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தங்களுடைய வாழ்க்கையில் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை அல்லவா. ஒரு விசை இறக்கம் பாராட்டுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.